அன்பர் அனைவரும் உமை நோக்கி மன்றாடுவர். பெருவெள்ளம் பாய்ந்து வந்தாலும் அவர்களை அது அணுகாது. திருப்பாடல்கள் 32:6 வசனம். நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன செய்வோம், ஒரு புதிய இடத்துக்கு போறோம்னா ஒன்று கூகுள் மேப் போடுறோம், இன்னொன்று எது ஷார்ட்டாக இருக்குது சீக்கிரமாக நம்ம போய் சேரணும், ஏன்னா நமக்கு நேரம் இல்லை. அதனால் ரொம்ப அவசரமான உலகத்தில் நம்ம வந்து பயணிக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாக போய் சேரணும், எது குறுகிய பாதைன்னு பார்த்துட்டு போவோம். இந்த கூகுள் மேப் போடும்போது கூட பார்த்தீங்கன்னா எந்த ரூட்டில் சில டிராஃபிக் அதிகமாக இருக்குது அதையும் நமக்கு சுட்டி காட்டிடும். அப்போ நம்ம வேறு பாதையில் நம்ம போக ஆரம்பிக்கிறோம். சில நேரத்தில் இந்த கூகுள் மேப் கூட நமக்கு தவறான பாதையை காட்டுறதும் உண்டு. சரி, ஏன் இந்த ஷார்ட்டாக போனோம் அப்படின்னா நமக்கு வேகமாய் நம்ம சென்று சேர வேண்டிய இடம் வேகமாக வரணும். ஆனால் இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எகிப்திலிருந்து அவங்க கானானுக்குள்ளே நுழையும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷார்ட் ரூட்டெல்லாம் அவங்க தேடலை. ஒன்று அவங்களுக்கு வழி தெரிஞ்சிருக்காது, கடவுள் நினைச்சிருந்து அவர் தான் அவங்க அழகாக அற்புதமாக கொண்டு வராரு, இவங்களை அழகாக கொண்டு போய் சேர்த்துருக்கலாம். ஆனால் இவங்க செங்கடலுக்கு அருகில் சுற்றி சுற்றி வராங்க. ஏன் தெரியுமா, ஒன்று இவங்களுக்கு பெலிசீரை கண்டாலே பயங்கம், மீண்டும் எங்கே போர் வந்துருமோ அப்படின்ற ஒரு எண்ணம். இன்னொன்று இது பெலிசீரை கண்டோடனே இவனா யோசிப்பானா, இதுக்கு நம்ம எகிப்திலேயே இருந்திருக்கலாமே அப்படின்னு அவங்களுக்கு தோணும். அதனால கடவுள் என்ன செய்யறாரு, அவங்க பாதையை வந்து சுற்றி சுற்றி வர வச்சு ஆனால் பத்திரமா கொண்டு போகிறார். செங்கடல் அவங்களுக்கு முன்னாடி இருக்குது. ஆண்டவர் அந்த செங்கடலையும் பிளந்து வெட்டாந்தரையை உருவாக்கி அழகாய் த மக்களை கொண்டு போறார். இன்னும் கொஞ்சம் நாள் எடுத்தது, கொஞ்சம் நேரம் ஆனது, ஆனாலும் அவர்கள் சென்று சேர வேண்டிய இடம் சிறப்பாக போய் சேர்ந்துச்சுங்க. நம்ம வாழ்க்கையில கூட சீக்கிரமா சில விஷயங்கள் நடக்கணும், அவசரமாய் குறுகிய பாதையாக இருந்தாலும் வேகமா சில காரியம் நடக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா அது இல்லை, முற்றிலும் தவறு. கடவுள் நமக்குன்னு ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. அவருக்கு தெரியும், ஒருவேளை செங்கடலை போல பெரிய பிரச்சனைகள் நம்ம முன்னாடி இருந்தாலும் அதையும் ஆண்டவர் நீக்கி ஒரு வெட்டாந்தரையும் நமக்கு உருவாக்க அவர் வல்லவரா இருக்கிறார். அப்போ நாம செய்யற அல்லது நாம பயணிக்கிற காலங்கள், நமக்கு தேவையான காரியங்கள், நம்முடைய விருப்பங்கள் மிக விரைவாய் நடந்தேறணும் நம்ம நினைக்க கூடாது. நம்மை குறித்து ஆண்டவர் நம்ம பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். அப்போ அவருடைய கரங்களிலே நம்ம கையளித்து வாழும் பொழுது ஆண்டவர் நமக்கு எல்லா வித அற்புதங்களையும் நம்மை செய்து இந்த நாளிலே நம்மை சுகத்தோடு வைப்பார். ஆண்டவர் கரங்களிலே நீங்கள் அடங்கி இருப்பீர்களா? ஆண்டவர் இந்த சிந்தனையோடு உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். எங்கள் அன்பின் நிறைவா இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக நன்றியோடு போய் துதிக்கிறோம். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.